இருக்கிறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Here we have different kinds of an audience here. சில பேருக்கு, all of us in our walk with the Lord are in different places. சில பேர் வந்து ஆண்டவரை வேறு விதத்தில் தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்க இன்னும் மேபி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறோம் நம்ம. சில பேர் ரொம்ப ஈஸியாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும், சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும், அந்த மாதிரி இல்லையா? ஆனால் இன்றைக்கி God can speak to each of us irrespective of where we are in our walk with the Lord. நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோமோ ஆண்டவர் அதை எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவரோட வார்த்தை can become a manna. அவரோட மன்னாவாக இருக்கும் for each of us. So shall we just ask the Lord, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, என்னோடய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு என்ன தேவையோ எனக்கு நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்கலாமா? கேன் வி ஆஸ் த லார்ட்? அந்த வசனம் இருக்குல்ல நம்மளுக்கு, என் 2 Timothy 3, ஆண்டவரோட வார்த்தை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமா? டீச்சிங், ரெபியூக்கிங், கரெக்டிங் அண்ட் 4 points வில் பி த கரெக்டிங், ட்ரெயினிங், டீச்சிங் அண்ட் ரெபியூக்கிங். அது தமிழில் எப்படி வருது, யாராச்சும் எடுத்துருக்கிறீங்களா? ஐ திங்க் 2 Timothy 3 வரும்னு நினைக்கிறேன், 16-17 verse அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. காட்ஸ் வேர்ட் இஸ் என்னென்ன அந்த 4 items சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன், ப்ராஃபிட்டபிள் ஃபார் ரிப்ரூஃப், கரெக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு வேர்ஷனில் ப்ராஃபிட்டபிள் ஃபார் கரெக்டிங், டீச்சிங், ட்ரெயினிங் அண்ட் ரெபியூக்கிங். அது தமிழில் என்ன போட்டிருக்கு? ஆமென். இதை வச்சு நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்கு இப்போது இந்த 4 காரியத்தை எனக்கு செய்யணும். Shall we just ask the Lord, எனக்காக ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, உங்கள் வார்த்தை வழியாக எனக்கு போதீங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க, எனக்கு ட்ரெயினிங் கொடுங்க, நான் உங்களோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை நான் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றுதலை உண்டாக்கணும். கேட்கலாமா? நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை ஆன்சர் பண்ணுவார். Shall we just bow down and use this verse, இந்த வசனத்தை வச்சு, அந்த 4 காரியத்தை வச்சு, just pray and ask the Lord. Bow your heads and ask the Lord sincerely to come and help you. Father God, we come to you, Jesus. Even as we learn from your word, Lord, this living word, the word of God is alive. ஜீவன் உள்ள வார்த்தை ஆண்டவரே, உங்களோட வார்த்தையிலேருந்து நாங்கள் இப்போ கற்றுக்கும் போது ஆண்டவரே, எங்களை என்ன மாதிரியெல்லாம் மாற்றணுமோ உங்களுக்கு தெரியும்ப்பா. எந்தெந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு போதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்தந்த இடத்துல ஆண்டவர் போதிக்கும்படி கேட்குறேன். இங்கே இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை, உங்களோட சத்தத்தை கேட்காமல் போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரோட இருதயத்திலும் ஆண்டவர் பேசும்படி கேட்குறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள வார்த்தையில் நாங்கள் இப்போ அமர்ந்திருக்கும் போது Holy Spirit, take complete control and speak, Lord. In Jesus' mighty name I pray. Amen. அங்கே போட்டிருக்கிற வார்த்தை பார்த்தோமா? Humble yourself under the mighty hands of God. எப்படி இருக்கணுமா? அவரோட வார்த்தையில் அடங்கி இருக்கணுமா? தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, அடங்கி இருங்க. So that he may exalt you in due time. அடங்கிருங்க. இன் இங்கிலீஷ் இட் சேஸ் ஹம்பிள் யுவர் செல்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட். ஸோ இந்த வார்த்தையை தான் நாம் இப்போ கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். இது 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து, வாட் இஸ் தட் ஹம்பிள் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன? ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய வாட்டி நம்ம சபைகளை பேசுகிற வார்த்தை தான் இது, பீயிங் ஹம்பிள்,
தாழ்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே அதோட டெஃபினிஷன் தெரியும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சின்னவங்க இப்போ நம்ம வார்த்தையில் வாசித்தபடி, சில்ட்ரன் ஷுட் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தி எல்டர்ஸ் அண்ட் ஸோ ஃபோர்த், எப்படி தாழ்மையாக நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஓகே, இப்போ வந்து ஒரு லெவல் கொஞ்சம் டீப்பராக போகிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் சர்டன் பீப்புளை வார்த்தையில் அவங்க தாழ்மையாக இருக்கும் போது என்ன செய்தார், தாழ்மையாக இல்லைன்னா என்ன செய்தாருன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? தேர் வாஸ் திஸ் கிங் கால் ஜோசியா. ஜோசியா வந்து 8 வயசுலேயே ராஜாவானார். ஓகே, தெரியுமா ஜோசியா? தெரியுமா எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். 8 வயசுலேயே ராஜா ஆயிட்டார். ஒரு 18 வருஷம் கழித்து ஒரு சம்பவம் நடக்குது அவரோட வாழ்க்கையில். ஆஃப்டர் 18 இயர்ஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் வைல் ஜோசியா இஸ் லீடிங் த கிங்டம். ஓகே, 18 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் சடன்னாக தான் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் பாருங்களேன். வி ஹாவ் டு பி ரெடி அண்ட் வாட்ச்ஃபுல், வாட்ச் அவுட், பிகாஸ் நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கும் போது யூ நெவர் நோ டாக்குன்னு வரும். யு ஷுட் பி அலர்ட். ஆமென். ஓகே, ஒரு சம்பவம் நடக்குது. ஜோசியா என்ன சொல்கிறாரு, அந்த இருக்கிற ஆலயத்தை நம்ம போய் சுத்தம் பண்ணலாம், அதை கட்ட ஆரம்பிக்கலாம், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி விடுறார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே இருக்கிற ஹோலி ப்ரீஸ்ட் தான் போக முடியும் இல்லையா? அங்கே போயிட்டு அங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எனி ஆன்சர்ஸ்? எனிபடி நோஸ் வாட் தே ஃபவுண்ட்? தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லா. தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லா. புக்குனா நம்ம வந்து இப்போ பார்க்குற புக்கு மாதிரி இல்லை, அங்கே வந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி இருந்திருக்கும். அது நிச்சயமாகவே ஒரிஜினலாக கூட இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி எழுதியிருக்கிறது அவரோட கையெழுத்தில் கூட இருந்திருக்கலாம். வி டோன்ட் நோ. டூப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா அது ரொம்ப வருஷம் என்ன ஆகிடுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கூட்டம் எல்லாமே அதை லா எல்லாம் விட்டுட்டு மற்ற தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரமாணத்தை எங்கேயோ விட்டுட்டாங்க, அவ்வளோதான். It was kept somewhere and all of them forgot about it. இன்றைக்கி எத்தனை பேர் பைபிள் அம்மோ அட்லீஸ்ட் ஒரு பைபிளுக்கு மேலே வச்சுருக்குறோம். அங்கே ஒரே ஒரு ஸ்க்ரோல் தாங்க இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கி உங்களோட மடியில் இருக்குன்னா அன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம், அன்றைக்கி நடந்த சம்பவம் அது தொலைஞ்சு போயிருந்துச்சுன்னா. So see the way God is watching over his words. அவரோட வார்த்தைய ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்க. மனுஷங்க மறந்து வச்சிட்டாங்க. And then the Lord brings a situation through Josiah's kingdom and the priest, and they retrieve the lost book of the law. It could be அது எத்தனை புக் இருந்துச்சுன்னு சொல்லலை. மோஸ்டா ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அந்த 5 புக்கும் இருந்திருக்கலாம். பென்டா டூ வேக்குன்னு சொல்கிறது ஃபஸ்ட் ஃபைவ் புக்ஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது யார் எழுதுனா? மோசே எழுதுன புக். அந்த லா வச்சு தான் அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டாங்க. தட் வாஸ் வாட் வாஸ் யூஸ் டு டீச் ஹூ காட் வாஸ் த்ரூ ஜென்ரேஷன்ஸ். அந்த காப்பி மிஸ்ஸிங் ஃபார் அ வெரி லாங் டைம். தூசி பட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருந்ததை ப்ரீஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு வராரு. உடனே ஸ்க்ரைபை கூப்பிட்டு கேட்குறாரு, இதை கொஞ்சம் படித்து பாருப்பா என்னது இதுன்னு. அவர் படித்து பார்த்துட்டு அவர் நடுங்கிட்டார். ஐயோ, இது போய் ராஜா கிட்ட உடனே சொல்லணும். ஹீ நியூ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த லார்ட். டுடே டு யூ அண்ட் ஐ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்? நம்ம அத்தனை பைபிள்ஸ் வச்சுருக்குறோமே, எங்கெங்கெல்லாம் வச்சுருக்குறோம்? தூசி பிடிச்சி கிடக்குதா எங்கேயாச்சு? ஆண்டவரோட வார்த்தை பாருங்கள், ஆண்டவரே அது மேலே கண்ணு வச்சிட்ருக்கிறார். ஹீ இஸ் கீப்பிங் ஹிஸ் ஐஸ் ஆன் ஹிஸ் வேர்ட். ஆர் யூ கீப்பிங் யுவர் ஐஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் த லார்ட்? நம்மளோட பைபிளை எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கிறோம், எடுத்து வாசிக்கிறோமா இல்லைனா அப்படியே அங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுட்ருக்கோமா? இப்போ நிறைய பேருக்கு ஆப்பில் வந்துருச்சு, ஃபோனில் வந்துருச்சு பைபிள். ரொம்ப ஈஸி டு ரீட் ஃப்ரம் த ஃபோன். எஸ், நோ ப்ராப்ளம். பட் ரிமெம்பர், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட்.
ஆண்டவரோட வார்த்தை ஒரே கொலால கெட்ட தண்ணியும் நல்ல தண்ணி ரெண்டுமே வருமா? அப்போ அந்த ஒரே ஃபோனில் ஜீவனுள்ள வார்த்தை இருக்கும் போது கெட்டது ஒன்றும் இருக்கக்கூடாது அந்த ஃபோனில். தயவுசெய்து அதை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் த பைபிள் இன் யுவர் ஆப் இன் யுவர் ஃபோன், ப்ளீஸ் என்ஷோர் யுவர் ஃபோன் இஸ் கெப்ட் வெரி ஹோலி அண்ட் ரைச்சஸ் அண்ட் இட்ஸ் வாஷ்ட் அண்ட் இட்ஸ் கவர்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இட் இஸ் சங்க்டிஃபைட், பிகாஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் எங்கே இருந்தாலும் அது வல்லமை உள்ளது. இட் இஸ் அ மைட்டி வேர்ட், இட் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவரோட வார்த்தைங்க அது, ஜீவன் உள்ள வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை அவர் படித்த உடனே ஜோசியா கிட்ட போய் சொல்கிறாரு. ஜோசியா என்ன தெரியுமா சொல்கிறாரு? உடனே ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு He goes and cries out to the Lord. யாராச்சும் வாசிக்கிறீங்களா? ரெண்டு ராஜாக்கள் 22:11. ஆமாம் ஆமாம் போதும் போதும். ஸோ ஹீ வாட் இஸ் இஸ் ஃபஸ்ட் ரியாக்ஷன்? அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கண்டுபிடிச்சார் இது என்ன, எவ்வளோ முக்கியம் இதுன்ட்டு, என்ன மாதிரி ஒரு பெரிய தப்பு செஞ்சுருக்கிறோன்னு அவர் கண்டுபிடிச்சார். ஹீ ரெண்ட் ஹிஸ் கார்மெண்ட்ஸ். 19 வாசிங்க. Amen. Amen. என்னென்னலாம் பண்ணார் அதில்? என்னென்னலாம் பண்ணார்? வஸ்திரத்தை கிழிச்சு அழுது தாழ்த்து. ஜோசியா பண்ண தப்பு இல்லை இது, அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் பண்ண தவறு. சம்டைம்ஸ் நம்ம என்ன யோசித்துக்கிறோம், இது என்னோட பிரச்சனை இல்லைங்க, இது நான் பண்ணலை. பட் ஆனால் இஃப் யூ ஆர் தே, God has placed you there to honor His word. It's your responsibility to ask the Lord's forgiveness for everybody else as well. If God has kept you there, Josiah did that. He rent his garments, he repented, and he humbled himself before the Lord. And the Lord says in verse 19, I saw the way you humbled yourself. I saw your tender heart. I saw the way you repented. And because of that, I hear your prayers. I hear your prayers. And God blessed that kingdom because he guarded. Remember, anytime, anything can happen and you need to be ready. But because Josiah was ready at that time to take the right steps, to humble himself, to repent and pray, today you and I have the book of the law with us. That's what happened with Josiah. Next, let's look at another king called Rehoboam. Rehoboam theriyuma? Indha kadha theriyuma? Who was Rehoboam? He was another king there. அவரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து, எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், ஆண்டவரோட மக்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போன ஒரு ராஜா. அப்புறம் ஒரு யுத்தம் நடக்குது. ஈஜிப்ட்லேருந்து ராஜாக்கள் வராங்க. யுத்தம் ஒன்று நடக்கும் போது பயந்தடிச்சு அப்புறம் ஆராதனை செய்து ஆண்டவர்கிட்ட போகிறாரு. ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவரும் அவரோட ஹிஸ் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போய் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? யூ அபேண்டன்ட் மீ ஸோ ஐ வில் அபேண்டன் யூ. நீ என்ன ஒதுக்கி வச்சல்ல, நானும் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன். தட்ஸ் அநதர் லெசன் டுடே ஃபார் அஸ். டூ வி கோ டு காட் ஒன்லி வென் வி நீட் ஹிம்? எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆண்டவர்கிட்ட போகிறோமா? பாக்கி நேரத்துலலாம் ஒதுக்கி வைக்கிறோமா? வாட்ச் அவுட், வாட்ச் அவுட், பிகாஸ் காட் இஸ் வாட்சிங் ஆல் ஆஃப் தட். ஆர் ஆக்ஷன்ஸ் ஆர் வாட்ச்டு பை காட். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் பார்க்குறாருங்க.
நீ என்னை ஒதுக்கி வச்சனால நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் நம்மளை பார்த்து சொல்லிடவே கூடாது. ஹி ஷுட் நாட் டெல் தட். நம்ம தேவை நம்மளுக்கு என்னமோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கதறி அளவு அந்த அழுகையும் ஆண்டவர் கேட்பார். பட் ஆனால் ஹி நோஸ் யுவர் மோட்டிவ். நீங்கள் எப்படி ஆண்டவரை யூஸ் பண்ணுறீங்கன்னு அவர் பார்க்குறார். டு நாட் அபேண்டன் த லார்ட் so that he doesn't abandon you. God ensured that Rehoboam understood his mistake. Paaka vechar aandavar nammalku andha mari sollumbodhu nammalku mind la adu it should awaken us. Rehoboam ku purinjichu aandavar enakku solli tharare nu. Appo odanna enna pandrar Rehoboam? He goes and he humbles himself. Enna therma solrar anga poi? He started declaring God's righteousness. He didn't put the blame on God. சில டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே உங்களால் தானே இது வந்துச்சு, நீங்கள் தானே இதெல்லாம் எனக்கு இது பண்ணீங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்பி நான் தானே வந்திருக்கிறேன், என்னை இப்போ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் அழுவும் போது ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீர் மாறாதவர், நீர் என்றைக்கும் உண்மை உள்ளவர், நீர் என்றைக்கும் எனக்கு நல்லது தான் செய்வீர், இந்த காரியம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்ட்டு ஆண்டவரோட பரிசுத்தத்தையும் அவரோட வல்லமையும் பேசுகிற ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் பார்க்குறார். That's what Rehoboam did. He humbled himself and he started to declare that God is right all the time. Ella nerathilum andavar sariyada seivar. Enakku inda or lesson enakku kattu kuduthingle aduvum seri andavare appdin solli Rehoboam humbled himself. நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 2:4 12 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். When he humbled himself, God's wrath was turned away from him. When he said, ஆண்டவரே நீங்கள் எல்லா வாட்டியும் சரி, you are right all the time, God's wrath was turned away from him. The word of God says, he humbled himself. அதை வாசிக்கலாமா? 2:12:5-7. Amen. So first பார்க்குறோம் ஜோசியா தாழ்த்து, he repented and he was humble. Second example, ரெஹோபம் பெருமையாக இருந்தவர், ஆண்டவரை விலகி வந்தவர், ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு தாழ்மையாக இருந்துட்டு வாப்பா, and God is restoring back. கோவத்தை காமிக்காமல் ஆண்டவர் வந்து திருப்பி அவரை ரெஸ்டோர் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம we going to see Nebuchadnezzar. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட பெருமை எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார், ஹி கர்ஸ்ட் ஹிம். Nebuchadnezzar was literally cursed. நீ ஒரு மிருகமாக மாதிரி இருப்ப, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு யாருக்குமே கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு தண்டனை நெபுகட்நேசருக்கு, அவ்வளோ பெருமை உள்ளவராக இருந்தார். அண்ட் ஹீ ஹாஸ் சீன் காட்ஸ் ஹேண்ட். ஷாத்ராக் மேஷாக் அபத்நேகோ இருந்த கதையெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் பெருமை உள்ளவராக இருந்தார். தென் கம்ஸ் நெபுகட்நேசர் சன் பெல்ஷசார். அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி அவங்க அப்பா மாதிரியே பெருமையாக இருந்தார். அவங்க அப்பா வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கணும் இல்லையா? ஆல் த சில்ட்ரன் ஹியர், இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும், ஆல் ஆஃப் அஸ் ஹவ் பேரண்ட்ஸ், ஓகே, எல்லாருக்கும் தாயார் இருக்குது, தகப்பனார் இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா கற்றுக்கோங்க. அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தா அதே தவறு நீங்களும் செய்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. See if you are repeating the same sins your father, mother or your great grandfathers did. அந்த பாவம் நம்மளுக்கு
ஒரு ஹேபிட்டாக வர்றதை நம்ம பார்க்குறோம். தட்ஸ் வை தே சே யூ ஹேவ் டு பிரேக் த ஜென்ரேஷனல் சின். ஜென்ரேஷனல் பாவத்தை நம்ம உடைக்கணும்னு சொல்லி நம்ம அதுக்கு தான் கேட்குறோம். ஆனால் அதே சுபாவம் நம்மளுக்கும் இருக்குன்னா, அண்ட் வி ஹவ் நாட் லேர்ன் த லெசன்ஸ் ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ். நம்ம கற்றுக்கலன்னு அர்த்தம். வி ஹவ் நாட் லேர்ன் த லெசன்ஸ் ஃப்ரம் ஆர் ஓன் பேரண்ட்ஸ். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு பெல்ஷஸ்ஸார். ஹீ ஹேஸ் சீன் ஹிஸ் ஃபாதர் லிவிங் லைக் அன் ஆனிமல், பட் ஹீ டிண்ட் லேர்ன் ஹிஸ் லெசன்ஸ். ஹீ நியூ எவ்ரி திங், தெரியாமல் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதே பாதையிலேயே அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். God humbled Nebuchadnezzar, and on the lesson vandu yaarkume next generation ku adu pogama aayiduchu. Appo enna aayiduchu na, their entire kingdom, Belshazzar was killed. Avar mannikala, mannippukum varala, taalmaiya varave illa, peruma irundanaala God destroyed him. Adhe maadhiri you can see Pharaoh vandu enna solraaru. அங்கே வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், என் எக்ஸுரஸ் யாத்திராகமும் 5:2 நம்ம பார்க்கலாம். ஹீஸ் டெல்லிங், உங்களோட தேவன் யார் யா, நான் எதுக்கு அவரோட சத்தத்தை நான் கீழ்ப்படினும்? வை ஷுட் ஐ லிசன் டு யோர் காட்? ஹூ இஸ் தட் லார்ட்? இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறத ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். ஹூ இஸ் யோர் காட்? உங்கள் தேவன் யார், நான் எதுக்கு அவரை கீழ்ப்படினும்? He is not my God. என்னோட தேவன் இல்லையே, நானே ஒரு தேவன் அப்படின்ட்டு ஃபேரோ யோசிச்சுட்டு இருந்தார். எனக்கே ஒரு இன்னொரு ஆண்டவரா? அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. How God delivered the Israelites from the hands of this Pharaoh, and how Pharaoh was completely destroyed. Completely destroyed. Pride goes before a fall. ஆண்டவரோட வார்த்தையில் ப்ராவப்ஸில் 16:18 பார்க்குறோம், ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ ஹாட்டி ஸ்பிரிட் பிஃபோர் அ ஃபால். பெருமைன் வந்தாவே அதுக்கு ஒரு முடிவு இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இட்ஸ் கோயிங் டு கில், இட்ஸ் கோயிங் டு டிஸ்ட்ராய். ஸோ த பேசேஜ் தட் வி ரெட், 1 Peter 5:2 நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்டில் பீட்டர் இஸ் டாக்கிங் டு தி எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச் தேர். எல்டர்ஸ் கூட பேசுகிறார், மூப்பர்கள் அங்கே எப்படி பேசுகிறாரு? நான் பெரிய அப்போஸ்டில் பீட்டர், நான் வந்து சர்ச்சை ஸ்தாபிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு பேசலை. நான் தான் உங்களுக்கே பெரிய லீடர் அப்படின்ட்டும் சொல்லலை. உங்கள் கூட ஒருத்தர், ஐ எம் எ ஃபெலோ எல்டர் அப்படின்னு தாழ்மையாக பேசுகிறார். எப்படி இருந்த பீட்டர் எப்படி மாறி இருக்கிறார் பாருங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஜேர்னி வித் த லார்ட். பீட்டர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் மேன் பிஃபோர். பை த டைம் ஹிஸ் லைஃப் வாஸ் எண்டிங், ஆண்டவர் கூட நடக்க நடக்க நடக்க, ஹி டிண்ட் பிகம் ப்ரவுட் அண்ட் ப்ரவுட் அண்ட் ப்ரவுட், ஹி பிகேம் ஹம்பிள் அண்ட் ஹம்பிள் அண்ட் ஹம்பிள் அண்ட் ஹம்பிள். தேட் இஸ் த மார்க் ஆஃப் அ மேன் ஆஃப் காட். தேட் இஸ் த மார்க் ஆஃப் த மேன் ஆஃப் காட். ஹி இஸ் ஹம்பிள், He is not proud, he is not self seeking, he is not arrogant, he is not rude. இது தான் நம்ம 1 Corinthians 13 பார்க்கறோம். What is love? கோவப்பட்டுட்டு அதிகாரமா இருந்து சண்டை போட்டு பேசுறது, நான் யாரு தெரியுமா, என்னோட அந்தஸ்து தெரியுமா, என்னோட குலம் என்னோட கோத்திரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசுற ஆளே இல்லை. I am one among you. I am not worthy to be killed like my Jesus. என் இயேசு எப்படி இறந்தாரோ அந்த மாதிரி கூட எனக்கு மரிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இந்த சிலுவையை உல்டா பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் க்ரூசிஃபைட் அப்சைட் டவுன். தட்ஸ் பீட்டர், தட்ஸ் வாட் ஹீஸ் டீச்சிங் அஸ் டுடே. பி ஹம்பிள், பி ஹம்பிள். அண்ட் இந்த அந்த சபை அப்போ உபத்திரத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு காலம் அது. அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த உபத்திரத்தில் பெருமை வந்துடக்கூடாது உங்களுக்கு. டோன்ட் லெட் ப்ரைடு கம். எப்படி வரும் அது? சம்டைம்ஸ் வி வில் பி வெரி ப்ரவுட் திங்கிங், நான் வந்து ஆண்டோருக்காக நான் கஷ்டப்படுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சுன்னா அது பெருமைன்னு யோசனை. ஐ எம் சஃபரிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஒரு பெருமை. அது வேண்டாம். டிபெண்டிங் ஆன் யோர் செல்ஃப் ராதர் தென் காட்.
யூசிங் யுவர் ஓன் டாக்டிக்ஸ். ஓகே, இந்த பிரச்சனையில் நான் இப்போது இவங்க இவங்களோட ரிசோர்ஸஸ் இருக்கிறாங்க, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவங்களை நான் போய் கேட்கலாம், அவங்கள போய் பண்ணலாம், நான் அப்படி இந்த மாதிரி மூவ் பண்ணால் அப்படி நடக்கும் அப்படின்னு அந்த உபத்திரத்தில் நம்மளோட ஞானத்தில் யோசிக்கிறதும் நம்ம நம்மளோட பலத்தில் நம்பி இருக்கிறதுலையும் ஆண்டவர் சொல்கிறார் வேண்டாம். What he wants during persecution and struggle and suffering is to be dependent on him. அவர் மேலே சாய்ந்து இருக்கிறத தான் ஆண்டவர் கேட்குறார். Humble yourself under the mighty hand of God. Look to God for deliverance. Humble yourself. அடங்கி இருங்க. உங்களுக்கு நிறைய பேலன் இருக்கலாம், நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், நிறைய தாளந்தங்கள் இருக்கலாம், நிறைய ஞானங்கள் இருக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு. பட் ஹம்பிள் யோர் செல்ஃப், தாழ்த்து ஆண்டவர் மேலே சாய்ந்திருங்க. உங்கள் பலத்து மேலே சாய்ந்து இருக்க வேண்டாம். தேட் இஸ் ப்ரைட். ஸோ வென் யூ ஹம்பிள், அதுக்கப்புறம் அந்த வசனத்தை சொல்கிறார், ஹம்பிள் யோர் செல்ஃப் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட். யாருக்கு அடியில் அடங்கியிருக்கணுமா? ஆண்டவரோட பலத்த கரத்தில். அவரோட கரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஹிஸ் ஹேண்ட். பிஃபோர் வி கோ, லெட்ஸ் ஜஸ்ட் ரீகேப் வாட் வி டிட். ஹம்பிள் யோர் செல்ஃப், நாலு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஜோசியா ரிபென்டட் அண்ட் ஹீ கேம் டு த லார்ட். செகண்ட், ரெஹோபோம் டிக்ளேர்ட் தட் காட் இஸ் ஆல்வேஸ் ரைட், எல்லா வாட்டியும் அவர் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விசுவாசம். என்ன பாதை இருந்தாலும் ஆண்டவரே நான் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எந்த வழியில் என்னை நடத்தணுமோ நடத்துங்க, கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் நடத்துங்க பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் எல்லா வாட்டியும் கரெக்டாக தான் செய்வீங்க. தேர்ட், மற்றவங்கள ஆண்டவர் கரெக்ட் பண்ணியிருந்தார்னா அதுலேருந்து கற்றுக்கிறது, லேர்னிங் டு பி ஹம்பிள் ஃப்ரம் ஆர் ஓன் க்ளவுட் ஆஃப் விட்னஸஸ் தட் காட் ஹஸ் கிவன் அஸ். யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கற்றுக்கணும், தாழ்த்து இருக்கணும். ஃபோர்த், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட் தேன் ஒன் செல்ஃப். ஃபேரோ அவரை பற்றி தான் ரொம்ப யோசித்தார், அவரை தான் பெருமையாக பேசினார், வேறு யார் இருக்கிறா தேவனுன்னு யோசித்தார். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட் அண்ட் ஹிஸ் பவர். நவ் வி லுக் அட் வாட் இஸ் திஸ் காட்ஸ் மைட்டி ஹேண்ட். கேன் வி குவிக்லி ரீட் ஜாஷுவா 4:24. ஜார்டன் ரிவரை கடந்து செல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னோட கரத்தால், அவரோட பலத்த கரம் அங்கே ஜார்டன் நதியை பிளக்கிறத நம்ம பார்க்குறோம். He did this so that all the people of the earth may know that the hand of the Lord is mighty. ஆண்டவரோட கரம் எப்படி இருக்கா? வல்லமை உள்ள கரம்னு அந்த ஜனம் மட்டும் இல்லை, ஆல் த பீப்புள் ஆஃப் தி ஏர்த் மஸ்ட் நோ இட். Everybody must know it. இன்னைக்கு நம்மளுக்கும் தெரியும், God's hand is mighty. It can part the sea. ஜோர்டா நதியை பிளக்கிற ஒரு வல்லமை உள்ள கரமாக இருக்குது. ஸோ வென் வி கோ அண்ட் ஹம்பிள் ஆர் செல்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட், ரிமெம்பர் திஸ் மைட்டி ஹேண்ட். திஸ் மைட்டி ஹேண்ட் பார்ட்டட் த சீஸ். அவ்வளோ வல்லமை உள்ள கரம். நெக்ஸ்ட்டு, இந்த கரத்தால் ஆண்டவர் இந்த பூமியவே உண்டாக்குன கரம். நம்ம வாசிக்கும் போது ஐசாயா 45:12 அண்ட் ஐசாயா 48:13 இதில் வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம், ஐ ஹவ் மேட் தி ஏர்த், கிரியேட்டட் மேன் அப்பான் இட், ஐ ஈவன் மை ஹேண்ட்ஸ் ஹவ் ஸ்ட்ரெச்ட் அவுட் த ஹெவன்ஸ். அது எப்படி போட்டிருக்கு தமிழில் சத்தமாக? என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவருக்கு என்ன மாதிரி ஒரு கரம்னு பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு கரம் அது. இன்னைக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவ்வளோ டெக்னாலஜி வச்சியும் நம்மளுக்கு வானத்தை மெஷரே பண்ண முடியாது. வி கேனாட் மெஷர் இட். சி ஐசியா 48:13, மை ஹேண்ட் ஆல்சோ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஏர்த். இப்போ வானத்தை சொன்னார் இல்லையா, இப்போ பூமியை சொல்கிறார் பாருங்கள். I laid the foundation of the earth. அது தமிழில் சொல்லுங்க. Amen. Amen. அவரோட கரமே வானத்தை மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு. எப்படி?
அவரோட கரத்தில். வாட் ஆர் மைட்டி ஹேண்ட். இந்த கரத்துக்கு அடியில் நம்ம அடங்கி இருக்கிறதுக்கு பயப்படணுமா? நெக்ஸ்ட், காட்ஸ் மைட்டி ஹேண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஓ, ஐ லவ் திஸ் வேர்ஸ். இதை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. யோவான் 10:27-28, ஹி சேஸ், நோ ஒன் கேன் பிளக் தெம் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். என் கரத்துலேருந்து யாராலையும் உன்னை என்ன சொல்லியிருக்கு, பறிக்க முடியாது. வாவ் வாவ், we are in the hand of God. No one can pluck us out. No one can pluck us out of his mighty hands. இந்த கரத்துக்கு அடியில் அடங்கி இருங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். தாழ்மையாக இருங்க. எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டு, எல்லாமே தெரிஞ்சிக்கிச்சு இதோடு எனக்கு, நான் தான் ஆண்டவர் மாதிரி நடக்க முடியாது. அடங்கி இருங்க. Humble yourself because my hand is mighty. ஏற்ற நேரத்தில் நான் உங்களை உயர்த்துவேன். So his mighty hand parts the seas. His mighty hand creates everything. Heaven-ஐயும் earth-ஓட foundation-ஐயும் எல்லாத்தையும் உண்டாக்குனது அவரோட கையால் measurement அவர் எடுத்து வச்சிருக்கிறார். And his hand protects us. And he says, இந்த மாதிரி இருக்கும் போது 6:1, 1 Peter 5:6 அவர் சொல்கிறாரு, I will exalt you in due time. ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குப்பா நம்மளுக்கு. James 4:10 பார்க்குறோம், Humble yourself in the sight of the Lord and he will lift you up. He will lift you up. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்து இருக்கும் போது அவர் நம்மளை உயர்த்துவார். God resists the proud but gives grace to the humble. வேற என்ன பண்ணுறாரா? 1 Peter 5:5 நம்ம பார்க்குறோம், He gives grace to the humble. கிருபையை கொடுக்குறாரு. காஸ்ட் ஆல் யோர் கேர்ஸ் அப்பான் ஹிம் ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா நம்மளுக்கு பெருமை வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளே தூக்கிட்டு நடக்கணும்ன்ட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களால் பண்ண முடியாது, இதை தூக்கி போட்டுருங்க. காஸ்ட் யோர் கேர் அப்பான் த லார்ட். நீங்கள் அதை சுமந்துட்டு போக வேண்டாம். தாழ்மையாக இருந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த பாரத்தெல்லாம் அவர் மேலே தூக்கி போடுங்க. அவர் பாதத்தில் போய் வைக்கணும்னு சொல்லலைங்க, தூக்கி போடுங்க. அதுக்கு ரெண்டு கையும் தேவை இல்லையா? த்ரோ யுவர் பர்டன்ஸ், த்ரோ யுவர் கேர்ஸ், த்ரோ யுவர் ஆங்ஸைட்டிஸ் ஆன் டு த லார்ட் அண்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப். அவர் என்ன சொல்கிறாரு? ஹீ கேர்ஸ் ஃபார் அஸ், ஹீ கேர்ஸ் ஃபார் அஸ். தாழ்மையாக இருக்கும் போது அவரோட கேரிங் ஹேண்டை நம்ம பார்ப்போம். We will see how he cares for all of our needs. எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் என்ன மாதிரி நம்மளை நடத்துவாருன்னு அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். நான் இது பாதி செய்கிற ஆண்டவரே, நீங்கள் இது செய்யுங்க, இது எனக்கு முடியாத காரியம், இது நீங்கள் செய்யுங்க இல்லை. In all your ways acknowledge him. எல்லா காரியத்துலேயும் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணுங்க. He will guide, he will lead us. He leads the humble in what is right. And teaches the humble his way. Humble people, ஆண்டவர் அப்போ கேட்கும் போது, தாழ்மையாக நம்ம போய் கேட்கும் போது அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை சரியான வழியில் நடத்துவேன், சரியான வழியில் நடத்துவேன். அது Sangeetham 25:9 போட்டிருக்கு. Proverbs 22:4 நம்ம பார்க்குறோம், The reward of humility and fear of the Lord is riches and honor and life. அது தமிழில் வாசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் Proverbs 22:4. ஆமென். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமானது. திஸ் இஸ் த ரிவார்ட் ஹீஸ் கோயிங் டு கிவ். இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம தாழ்ந்து ஆண்டவரோட பாதத்தில் இருந்து லெட்ஸ் டிபெண்ட் ஆன் ஹிம். அடங்கி இருப்போம். யார் கையில் அடங்கி இருக்கிறோம்? தேவனோட பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். திஸ் இஸ் த ரைட் போஸ்டர். என்ன போஸ்டர் எடுக்கணும் ஆண்டவர் முன்னாடி? அடங்கி இருக்கிற போஸ்டர், ஹம்பிளாக இருக்கிற போஸ்டர், அவருக்கு முன்னாடி தாழ்த்து ஒப்பு கொடுத்து இருக்கிற போஸ்டர்.
ஒபேயிங் ஹிஸ் வேர்ட், அவரோட வார்த்தையை நம்ம இப்போ கீழ்ப்படிந்து அவர்கிட்ட ஜெபத்தை விண்ணப்பத்தினால நம்மளோட ஜெபத்தை அவர்கிட்ட கொடுத்து ஃபாஸ்டிங்கோடு இருந்து ஜெபிக்கிறோம். ஏன் ஆண்டவரே நீங்கள் அசைவாடணும், நான் என்னோட பலத்தால் இல்லை, நான் என்ன நம்பலை, எனக்கு சில காரியங்கள் செய்ய முடியும் ஆனால் என்னோட பலன் இல்லைப்பா. ஐ வாண்ட் யூ, ஐ வாண்ட் யுவர் ஸ்ட்ரெங்க், ஐ வாண்ட் பி டிபெண்டன் ஆன் யூ லார்ட். என்னோட இனிஷியேட்டிவ் இல்லை ஆண்டவரே, உங்களோட இனிஷியேட்டிவ். The Lord will lift us up and give us that benefits of being humble before Him. Shall we bow down and pray that the Lord will help us to do that? May I request Annie sister to come and lead in this prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா, நாங்கள் கேட்ட அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. இதை கர்த்தர் 30, 60, 100 தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி கொடுக்கும்படியாக அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அது எவ்வளோ பெரிய பலத்த கரம் அப்பா. ஆமென் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் செய்ய முடிந்தாலும் கர்த்தாவே ஏசப்பா ரொம்ப ஈஸியான காரியமா இருக்கலாம், அதை கூட நாங்கள் உங்க கரத்துல கொடுத்து செய்யும் போதுதான் அதனுடைய மகிமையை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆமென் தகப்பனே, நாங்கள் செய்ய முடியாத அநேக காரியத்தை உங்க கரத்துல நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் கர்த்தாவே எங்களால் இது செய்ய முடியும், எங்களுடைய நாலேஜுக்கு இது பண்ண முடியும்னு நினைக்கிற காரியத்தை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அநேக தடம் தவறி இருக்கிறோம் ராஜா. ஆமேன் அப்பா, இப்போது நாங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அந்த சின்ன விஷயங்களை நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆமேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், இதில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு கூட நாங்கள் ஜபிக்காம அநேக தடம் கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் எங்கள் வழியில் போயிருக்கிறோம்ப்பா, அதில் தவறி இருக்கிறோம் ராஜா. எங்களை கர்த்தர் ஒரு விசை மன்னித்து எப்போதும் உங்கள் கர்த்தாவையப்பா சத்தத்தை கேட்கும்படியாக உங்கள் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க கர்த்தருங்களை கிருபை தாங்கப்பா. அப்பா சங்கீதம் 91 கூட நீங்கள் அதை தான் சொல்லியிருக்கீங்கப்பா, உன்னதமானவருடைய மறைவிலே உன்னை மறைத்துக்கொள் என்று. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவையப்பா, நாங்கள் இன்றை கேட்ட வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு ராஜாக்களை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. யோசியா ராஜா அப்பா ஸ்தோத்திரம், நேபுகாத் நேச்சர் பெல்ஷாச்சார் அப்பா ஸ்தோத்திரம், இன்னும் 4 ராஜாக்களை குறித்து பார்த்தோம் ஏசப்பா. அப்பா உங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஆமேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், அந்த புத்தக சுருள் கிடைச்ச உடனே அவர் தன்னை எப்படி தாழ்த்தினார். ஆமாப்பா, இன்னைக்கு எங்கள் கையில் பைபிள் எப்போதும் இருக்கப்பா, எப்போதும் அவைலபிளாக இருக்கிறாச்சா. ஆனால் கர்த்தாவையப்பா அந்த வசனத்தை நாங்கள் இருதய பலகைகளில் எழுதி கொள்ள கர்த்தருங்களுக்கு பலன் தாங்கப்பா. அப்பா அந்த இருதய பலகையில் கர்த்தாவை ஏசப்பா எப்போதும் எழுதி வைத்து கொண்டு கர்த்தாவை நாங்கள் நடந்தாலும் அப்பா, உட்கார்ந்தாலும், எந்திரிச்சாலும், நின்றாலும் ஏசப்பா உண்மையே நாங்கள் அந்த வசனங்களை தியானித்து கொண்டு இருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எங்களுக்கு வெளிச்சம் காட்டட்டும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவை இன்னைக்கு நாங்கள் கேட்ட அந்த சத்தியமானது, அந்த மன்னாவானது கர்த்தாவே அப்பா எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் தலைமுறைகளுக்கும், தலைமுறை தலைமுறையாக அது எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.